கலைந்துவிட்டு துயரங்க தளர்ந்துவிட விடையலன வந்துவிட்டார் விண்ணுலக தேவனவர். அவர் நமக்காய் வந்து நற்செய்தி கூற வருகிறார் என் பள்ளி ஆசிரியை திருமதி சரண்யா அவர்கள். பள்ளியின் தாளாளர் தந்தை அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இன்று மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவானது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டின் இறுதியான டிசம்பர் மாதம் 25 நாள் இயேசுவின் பிறப்பு மற்றும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இயேசுவின் எளிமையான இந்த பிறப்பை பற்றி சில கருத்துக்கள், கதைகள். நாசரே கன்னி மரியாள் அவருக்கும் சூசையப்பர் அவருக்கும் திருமணம் நிச்சயம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த தருணத்தில் மரியாளின் கனவில் ஒரு நாள் வான தூதர் தோன்றுகிறார். அப்போது அவர் கூறுகிறார், அருள் இருந்த மரியாரே, பெண்களால் மதிக்கக்கூடிய பெண் நீயே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு மரியாளும் கேட்குறாரு, திரும்ப அவரை பற்றி எல்லாம் புகழ்ந்து சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு திருமணம் ஆவதற்கு முன்பே உங்களுக்கு நீங்கள் கருவுற்றிருப்பீர் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தையும் பிறக்கும், அதற்கு இயேசு அப்படிங்கிற ஒரு நேம் பேர் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு மரியாள் ஒரே ஆச்சரியம், வான தூதரை பார்க்குறாரு. நான் கன்னி ஆயிற்றே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாங்க. எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்பா பார்க்குறாரு வான தூதரை பார்த்து. அப்போ வான தூதர் சொல்கிறாரு, அது கடவுளின் மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை கடவுளின் மகன், அவர் தான் இயேசு அப்படிங்கிற மாதிரி அந்த வான தூதர் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த வான தூதர் மறைஞ்சிடுறாரு, சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து சூசையப்பருக்கு தெரிய வருது. கல்யாணம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்போ அவருடைய கனவுல வர்றாரு வானதூதர் வர்றாரு. இது கடவுளால் தூய ஆவியால் படைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதை நீங்க வந்து அச்சப்பட வேணாம், அவங்கள நீ மனைவியாக மறந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வானதூதர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு இவரும் அவர் சொன்னபடியே தனது மனைவியாக ஏற்றுக்கிறாரு. பிறகு ஒரு நாள் அந்த மன்னர், அந்த நாட்டின் மன்னர் மக்கள் கணக்கெடுப்புக்காக சொல்றார். சீசர் அப்படிங்கிற ஆகஸ்டி சீசர் அப்படிங்கிற ஒரு மன்னர் சொல்றாரு. அப்ப அதை கேட்டுட்டு இவரும் தன்னுடைய ஊரான பெத்லகேம் அப்படிங்கிற ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகுறாரு. தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு, மரியாதை கூட்டிக்கிட்டு போகும் வழியில, பெத்லகேம் போகும் வழியில மகப்பேர் ஏற்பட ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒவ்வொரு இடமா அவர் போய் கேட்கிறாரு, ஆனா இங்க எந்த இடத்துலையும் யாருமே இடம் கொடுக்கல, எல்லாருமே மறுத்துடுறாங்க. கடைசியா ஒரு இடம் மாட்டு தொழுவத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கே போய் அந்த வைக்கோல் அதை வச்சு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த உருவாக்குறாரு. பிறகு அந்த இயேசு குழந்தை பிறக்குது. எல்லோருக்குமே அது அந்த பாவங்களிலிருந்து மக்களை காப்பதற்காக இயேசு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அவர் சந்தோஷப்படக்கூடிய விதமாக மக்கள் உதடுகள் சொல்லும் நாமத்தை காட்டிலும் உன் கையால் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய சேவையில்தான் அவர் வெளிப்படுகிறார் அப்படிங்கிறத அவர் மக்களுக்காக தெளிவாக கூறியுள்ளார். ஒவ்வொரு செயலிலும் அவருடைய கருணை, அவருடைய மக்களுக்கு காட்டக்கூடிய அந்த இரக்கம் கருணை எல்லாத்திற்குமாக உருவாக்கப்பட்டவர் இயேசு அப்படிங்கிறத கூறுகிறார்.
இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். மக்களின் துன்பங்கள் மறைந்து மகிழ்ச்சி நிறைந்த தினமாக மாறிய மகா கடவுள் இயேசுவின் பிறந்தநாள் விழாவிற்கு
தலைமையேற்று வழிநடத்தி கொடுத்த மக்களின் துயரங்களை நீக்கி தேவைகளை தீர்த்து அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் திருவற்றி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கலா முத்தழகு மற்றும் அவரோடு இணைந்து எமது எளிய அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து இவ்விழாவினை சிறப்பித்துக் கொடுத்த திரு முத்தழகு அவர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனித மனமென்னும் மயக்க நிலங்களில் கருணை பூவனம் குமளி பூத்திட கடவுளின் மகனாய் உலக மீட்பரின் பிறந்த நாளிதில் இனிய வாழ்த்துக்களை இதய வாசலில் கூற அலைகள் தொடுத்திடும் கடவுளின் ஞானமாய் நுரைகள் பூத்திடும் பாலின் வெண்மையால் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த திருவாளர் செல்லம் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு பாக்கியம் அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறைவில்லா மனிதனின் பிம்பமாய் சிலையில்லா தெய்வத்தின் உருவமாய் விலையில்லா வைரத்தின் கதிரொலியாய் குறையில்லா குருத்துவத்தின் மாதிரியாய் மறைவில்லா சேவைக்கோர் வரலாறாய் திகழக்கூடிய எம் அருள் தந்தையர்கள் ஃபாதர் அன்பரசு ஃபாதர் லாரன்ஸ் அருட் சகோதரி ஸ்டெல்லா அவர்கள் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தத்துவ ஞானம் புத்தீர் பெற்றது யூத நிலத்தினிலே சத்தியம் வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே இத்தனை நாளும் மானியம் வாழ்ந்தது இயேசுவின் வார்த்தையிலே என இயேசு பிறப்பினை சிறப்பாக எடுத்துக் கூறிய என் பள்ளி ஆசிரியை திருமதி சரண்யா அவர்கள் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடும் இலைகள் போல மலைகளில் ஓடும் நதிகள் போல நிலத்தில் விழும் மழை துளிகள் போல இனிமையான இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் இவ்விழாவில் எங்களுக்கு அளித்து இக்கலை நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க துணை புரிந்த நடனம் பாடல் பயிற்றுவித்த அருள் தந்தையர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் மேடை அலங்காரம் செய்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லதொரு மனமும் நன்மை செய்யும் குணமும் அவர்களின் அடையாளமாகவும் கடமையும் கட்டுப்பாடும் சிறந்த திறமையும் தனக்கென்ன பெற்று பள்ளியின் முதுகெலும்பாக திகழும் பள்ளியின் தாளாளர் தந்தை மற்றும் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி எனும் அழகிய பூந்தோட்டத்தில் உற்சாகமாக பூத்து குலுங்கும் அரும்புகள் நீங்கள் வருங்காலம் என்னும் இன்னிர் சேராகங்கள் நீங்கள் இவ்விழாவினை குதூகலமாக்க வந்த மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.